பால் லைக் ஸ்ட்ரக்சர் ஹியர். எஸ் எஸ் இந்த பால் தான் காரணம் எல்லாத்துக்கும். ஓ இது ரொம்ப ஐயோ தொடக்கு உழுதுருச்சு தொடக்கலாம் உழுதுலாம். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா ஒரு அது அதோட பங்களிப்பு அதிகமா இருக்கு. யாராவது நம்ம கிட்ட? ஆமா சார், நம்ம ஆன்லைன் செஷன்ல, இங்க நேர்ல வர முடியாதவங்களுக்கு கூட நம்ம ஆன்லைன் செஷன்ல ஆன்லைன்ல கூட நீங்க கன்சல்டேஷன் கொடுப்பீங்க. ஆமா சார், இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த ஊர்லனாலும் இருக்கலாம். பட் ஆனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மேடத்தோட நம்பர் கொடுக்குறேன். கன்சல்டேஷனும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. Can I help you? BPR sugar analysis sir. இப்போதைக்கு எது இல்ல மேம். ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். இல்ல மேம், பயோகெமிஸ்ட்ரி லேப் சார். பயோகெமிஸ்ட்ரி லேப். எஸ் சார். ஸோ சுகர் அனாலிசிஸ் பிபி அனாலிசிஸ்ங்கிற பேசிக் கான்செப்ட்லேருந்து விட்டமின் மினரல் டெஸ்ட் வரைக்கும் எல்லா அசேஸும் நீங்கள் வந்து பண்ணுறோம். சக்தி லேப்ஸோட ஸ்டாண்டர்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் தான். ஸோ சிவகாசி மக்களுக்கும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பற்றின ஒரு நாலேஜ் வேணுங்கிறது எங்களோட விஷன் அண்ட் மிஷன். ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப சுவாரஸ்யமாக சூப்பராக போயிட்டு இருந்தது, சடனாக பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒரு பெயின் வந்தது எனக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கழுத்து வலி. நானும் அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த உலக்கையை வச்சு படுத்து பார்த்துட்டேன், தைலத்தை வச்சு தேய்ச்சி பார்த்துட்டேன், தலானி இல்லாமே படுத்து பார்த்துட்டேன். ஆனாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கழுத்து திருப்பம் இல்லை, அந்த அளவுக்கு பெயின் இருக்கு. இந்த பெயின் கண்டினியூவாக இருந்துட்டே இருந்தது. அப்போ தான் வந்துட்டு கூகுளில் வந்துட்டு பிசியோதெரப்பி அப்படின்ற மாதிரி நான் சர்ச் பண்ணேன் சிவகாசியில். அப்போ எனக்கு அது வந்து காட்டுனது என்னன்னா பிசியோ கேர் அண்ட் லேப் அப்படின்ற மாதிரி காட்டுனது. இந்த சின்ன பத்திரமா பக்கத்தில் இருந்த மாதிரி வந்தது. ஸோ வாங்க இப்போ உள்ளே போயிட்டு லைவாகவே என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த கழுத்து வலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சரி வாங்க போயிடலாமா, வாங்க. இப்படி திரும்பவா? அப்படி திரும்ப முடியல. Excuse me ma'am. Yes sir. Hello sir. Good morning. உட்காருங்க. என்ன பண்ணுதுங்க சார் உங்களுக்கு? கழுத்து திருப்பும் இல்ல மேம், ரொம்ப லாக் ஆயிருக்கு. அப்படியே சார். எத்தனை நாளா இருக்கு சார்? ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி இருக்கு. அப்படியே உங்க சைடு மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்கு. சைடுல இந்த திருப்புனாலே பெயினா இருக்கு. உங்க பேர்? அம்ரிஷ். அம்ரிஷ். ஏஜ் சார்? பண்றீங்களா? நான் மேம் பாத்துக்கறேன். Good morning Mr. Amrish. Good morning ma'am. என்ன செய்யுது? கழுத்து ரொம்ப பெயினாக இருக்குது. எத்தனை நாளாக பெயினாக இருக்கு? ஒரு 2-3 டேஸ் கிட்ட இருக்கும் மேம், ரொம்ப பெயினாக இருக்கு. ட்ராவல் ஏதாவது ரீசெண்டாக பண்ணிங்களா? ட்ராவலிங் ரெகுலராக கொஞ்சம் சிஸ்டம் பேஸ்டில் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. என்ன ஆக்குபேஷன்? பிஸ்னஸ் தான், பிஸ்னஸ் ப்ளஸ் யூடியூப். ஓகே. ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறதா? தளத்தெல்லாம் திருப்ப முடியுதா? இல்லை இந்த பக்கம் திருப்ப முடியுது மேம், இந்த பக்கம் திருப்பினாதான் கொஞ்சம் பெயினாக ரொம்ப டைட்டாக இருக்காது. பெயின் இருக்கு. ஓகே. பெயின் இங்கே மட்டும் இருக்காதா இல்லை கீழே வரைக்கும் ரேடியேட் ஆகுது? இன்னைக்கு ஷோல்டர் எனக்கு மூவ் பண்ண முடியல அந்த மாதிரி. இல்லை மேம், ஷோல்டர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, கை நல்லா தான், எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. இந்த சைடில் மட்டும் வேறு ஏதாவது டேப்லெட்ஸ் ஏதாவது போட்டிங்கன்னா வலி மாத்திரை ஏதாவது? இல்லை அந்த மாதிரி போடல மேம், நான் கொஞ்சம் மருந்து தைலம் அந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை மேம். நானும் சார் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சில நான் பாயிண்ட் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும், நான் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் ஷர்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன் யூ டூ ஃபார் மீ? ஓகே, நோ ப்ராப்ளம். மிஸ்டர் அம்ப்ரிஷ், நான் டச் பண்ணி பார்ப்பேன், எங்கே பெயின் இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? வலிக்குது மேம். ஓகே, இங்கே பெயின் இருக்கு. அந்த இடத்துல வலிக்குது மேம், மேம் ரொம்ப வலிக்குது மேம். ஓகே ஓகே ஓகே, ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ், பிரீத் இன் அவுட். குட். இங்கே பெயின் இருக்கா மிஸ்டர் அம்ப்ரிஷ்? அங்கெல்லாம் பெயின் இல்லை. பெயின் இல்லை மேம். ஓகே, த பெயின் இஸ் இன் அப்பர் பார்ட். எஸ் கரெக்ட். இப்போ நான் வந்து கொஞ்சம் மூமெண்ட் பண்ணி பார்ப்பேன், நெக் மூமெண்ட், ஜஸ்ட் பென் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அப்புறம் சைடில். ஓகே, ஸோ அந்த மூமெண்ட் பண்ணுறச்ச பெயின் இருக்கா நீங்கள் சொல்லணும். சரிங்களா? ஓகே ஓகே. நான் லுக் டவுன் மிஸ்டர் அம்ரிஷ், யூ கெட் பெயின்? நோ மேம். ஓகே, நான் லுக் அப், லுக் அப், யா, யூ கெட் பெயின்? நோ மேம். குட். நான் லுக் ரைட் சைட், யூ கெட் பெயின்? எஸ் மேம். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ சம்திங் இஸ் தேர் ஹியர். யா. ஓகே, ஐ டச் அண்ட் சி. ஆஹ், இஸ் வெரி டைட் மிஸ்டர் அம்ரிஷ். எஸ் மேம். எக்ஸ்ரே ஏதாவது எடுத்தீங்களா நீங்கள் இதுக்கு முன்னாடி? இல்லை மேம், அந்த பழக்கம்லாம் இல்லை மேம். ஓகே, நீங்கள் நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, கழுத்தை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ஸோ தட் ஐ கேன் டயக்னோஸ் இட். ஃப்ரீயாக நான் ஓகே, மூணு நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேம், ஃப்ரீயாக ஆக மாட்டேங்குது மேம். நான் என்னென்ன அப்போ தான் கரெக்டாக சொல்ல முடியும். மிஸ்டர் அம்ரிஷ், ஒரு சின்ன ஸ்பெஷல் டெஸ்ட் மாதிரி பண்ணுவேன்.
ஓகே, கழுத்து மேலே தூக்கிட்டு லைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணுவேன். நீங்கள் பெயின் வந்து கீழே வரைக்கும் பரவுறதா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். லைக் ஷாக் அடிக்கிற மாதிரி ஜிவ்னு ஏதாவது பரவுதான்னு மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? லுக் அப் மிஸ்டர் அம்ரேஷ். ஓகே, நான் கம்ப்ரெஸ் பண்ணுறேன். இஸ் இட் ரேடியேட்டிங்? பெயின் ரேடியேட் ஆகுதா? நோ மேம். ஓகே, ரிலாக்ஸ் 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 மிஸ்டர் அம்ரேஷ். நான் அசஸ் பண்ணி பார்த்ததில் இது 3 days ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல லைட்டாக அந்த மசில் டைட் ஆகி அக்யூட் ட்ரெபிசைட்டிஸ் இந்த கண்டிஷன் சொல்லுவாங்க. அக்யூட் ட்ரெபிசைட்டிஸ், இந்த சைடு இந்த மசில் பேர் வந்து ட்ரெபிசியஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரெபிசியஸ் மட்டும் வந்து ஸ்வெல் ஆகி லைட்டாக டைட்டாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்வெல்லிங்காக இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் தெரப்பி கொடுப்போம். ஓகே, இப்போ பெயின் தியர் கிவிங் டென்ஸ் டிரான்ஸ்குட்டேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன் ஒரு மெஷின் வைப்போம். சரிங்களா? இட்ஸ் 25 minutes ப்ராசஸ் பண்ணிவிட்டு இது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸும் ஸ்ட்ரெச்சஸும் மட்டும் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். தெரப்பி அப்படின்ற ஒரு இது விஷயம் பண்ண போகிறோம். இட்ஸ் 5 minutes ட்ரீட்மெண்ட் ப்ரொசஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த தெரப்பி பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் எ சிம்பிள் மசாஜ் ப்ரொசீஜர். நீங்கள் நேராக கம்ஃபர்டபுளாக இருங்க, அதுவே போதும். வருகிறது மேம். ஓகே, ரிலாக்ஸ். Do you feel comfortable? Okay, okay ma'am, okay ma'am. Okay? Relax, relax. இது வந்து ட்ரிகர் ரிலீஸ் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஹேண்ட்ஸ் ஆட் டெக்னிக் தான். நான் கை வச்சு ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ஓகே ஓகே மேம். அதே தான், ஓகே, அந்த இடம் தான் மேம். அவன் தான் ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, 3 நாளாக அந்த ஒரு இடம் தான் மேம். அந்த ஜாயினிங் இருக்கு பார்த்தீங்களா, I can feel some ball like structure here. Yes, yes, and the ball is the reason for it. I'm releasing that thing. Okay ma'am, okay ma'am. After that you would feel better. Okay. Try to stretch out, stretch out. Okay, 5 seconds, wait. Hold please. 1, 2, 3, no, ma'am, no, 4, ma'am. 5, relax. Okay. Good. So, now rotate Mr. Ambrish. No ma'am. On the side, paranga, on the side, no, paranga. 3, 4, 5, relax. Left side. On your left side, good. 1, 2, 3, 4, 5, relax. Mobilization technique na, and the movement vandu konja restrictions irukku nu solringa, and the joint space konja free up pandra maari da irukum. Okay, start pannama. Okay, mallaka paduthu thalaiya mattu veliya thonga utrenga. Thalaiya. Oh, idhu da. Oppa, ayyo thoda kulundirchu. நான் அங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனால என்னென்ன அட்வான்டேஜஸ் சார்? நான் அப்போதே சொன்ன மாதிரி தான் சார், இட்ஸ் அ நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட். அப்படின்னா என்னன்னா மருந்து இல்லாத ஒரு மருத்துவம். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால ஒரு சைட் எஃபெக்ட் கிடையாது. இது போக இட்ஸ் அ கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, இது இது வந்து அடுத்து வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்குறனால வி வில் ஸ்ட்ரென்தன் த மசில், அந்த பர்டிகுலர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணிடுறோம் எக்ஸசைஸ் பண்ணி. அப்போ எனக்கு வந்து கழுத்து வழியே வராதுன்றீங்க? ஆமாம், அஃப்கோர்ஸ். எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறத வந்து கரெக்டாக பண்ணீங்க, கரெக்டாக ஃபாலோ அப் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வலி வந்து திருப்பி வராமல் நம்ம தடுக்கலாம். சூப்பர் மேம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் டிரான்ஸ்குட்டேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா இமீடியட்டாக பெயின் ரிசெப்டார்ஸை பிளாக் பண்ணிடும். பெயின் ரிசெப்டார்ஸ்னால் என்னென்னா ஒவ்வொரு ஸ்கின் எண்டுலேயும் வந்து ஒரு பெயின் நர்வ் எண்டிங் இருக்கும், பெயின் ரிசெப்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து அப்படியே பிளாக் பண்ணிடும். ஸோ இதனால உங்களுக்கு பெயின் வந்து மினிமைஸ். கழுத்து இந்த பக்கம் நேராக கூட வைக்க முடியாதா மேம்? இதை ஒட்டிருக்கீங்களா? நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் சார், ஒன்றுமே ஆகாது. நான் அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அது ஃபீல் த வைப்ரேஷன் ஆகுது மேம், ஒரு வைப்ரேட் ஆகுது மேம் சார். இந்த ப்ராசஸ் 10 minutes ப்ராசஸ் தான். கம்ஃபர்டபுளாக இருக்கா உங்களுக்கு? எதுவும் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கா? இல்லை மேம், இல்லை மேம், யாரோ நல்லா மெதுவாக மசாஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சாதாரண பண்ணிக்கிட்டே இருக்கணும். 15 minutes 20 minutes கூட வைங்க, இந்த மிஷின் எனக்கு பிடிச்சிருக்கு. Mr. Amrish, how do you feel now? அப்பவே எனக்கு பெட்டரா ஃபீல் பண்றேன். ஏன்னா வரும்போது ரொம்ப பெயினா இருந்தது, திரும்ப கூட முடியல. நிறைய நீங்க அந்த மிஷின் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணதும் சரி, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, நல்ல ஒரு இது இருந்தது. சூப்பரா பண்றீங்க சக்தி. ஆனா இன்னும் 20% பெயின் இருக்கதான் செய்யுது.
அதையும் குணப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம்? நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இட்ஸ் எ கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்னு சொன்னோம் இல்லையா, ஒரு ஃபினிஷிங் டச்சா எக்ஸசைஸ் தெரப்பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே ஒரு மூமெண்ட் கொடுத்தாதான் அது சும்மா ப்ரொடெக்ஷனா அப்படியே கழுத்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு அப்படியே இருக்க முடியும் சொல்லுங்க. ஸ்டிஃப்னஸ் அதிகமாயிட்டுதான் இருக்கும். அதனாலதான் வெளியில எழுதியிருப்போம் மொபிலைஸ் டு எக்ஸல், மூமெண்ட் கொடுத்தாதான் கம்ப்ளீட் ரெக்கவரி இருக்கும். அதனாலதான் எக்ஸசைஸ் வந்து ஒரு ஃபினிஷிங் டச்ல கொடுத்து கம்ப்ளீட் டு எக்ஸல், அப்பதான் குணமாகும். எனக்கு வந்து இப்ப கழுத்து வலி பெயின் வந்தது, கூகுள்ல பார்த்து தேர்ந்தேன், சக்தி பிசியோ கேருக்கு வந்தேன். இப்ப இதே மாதிரி நிறைய பேத்துக்கு நிறைய பெயின் இருக்கும். ஒரு சில பேத்துக்கு விளையாடும் போது பெயின் வரும், இல்ல முதுகு வலி மூட்டு வலி, நிறைய பேத்துக்கு இந்த பக்கவாதம் ஸ்ட்ரோக், நிறைய விஷயங்கள் நமக்கு பெயின் நிறையவே இருக்கு மக்களுக்கு. சோ அந்த பெயின் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு காண்ற இடமா நம்மள பிசிய கேர்ல பண்ணலாம். ஆமா சார், நீங்க வெளியிருந்து வரும்போதே பாத்திருப்பீங்க போர்ட்ல நிறைய ஃபீல்டு வந்து இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா எலும்பியல் பிசியோதெரப்பி. எலும்பியல் பிசியோதெரப்பி தான் இந்த முட்டி வலி, முழங்கால் வலி, கணுக்கால் வலி, கழுத்து வலி, இப்போ நீங்கள் வந்தது எல்லாமே ஆர்த்தோ கேசஸ். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், மொடாலிட்டிஸ் வச்சு எக்ஸசைஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இது போக எலும்பியல் ஃபிசியோதெரப்பியில் என்ன இருக்குது அப்படின்னா போஸ்ட் ஆப் ஃப்ராக்சர் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃப்ராக்சர் ஆகி சர்ஜரி பண்ணி வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், முட்டி மடக்கவே முடியாமல் இருக்கும். நாம் வந்து மொபிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு வரது ஃபிசியோதெரப்பி பங்களிப்பாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நரம்பியல் ஃபிசியோதெரப்பி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஸ்ட்ரோக்கு, வாதம், முடக்குவாதம், நடுக்கவாதம், இவங்கெல்லாம் வரவங்களுக்கு என்ன இருக்கும்னா அவங்களோட அன்றாட வேலைகள், டாய்லெட்டிங் போகிறதுலேருந்து சாப்பிட்றது வரைக்கும் சிரமமாக இருக்கும் இல்லையா, நீங்களே பார்த்துருப்பீங்க கை கால் வராமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி அவங்கள கொண்டு வந்து நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வர ஃபிசியோதெரப்பியோட பங்களிப்பாக இருக்குது. ஓகே, இது போக விமன் ஹெல்த் கேர் ஃபிசியோதெரப்பி, அதாவது ப்ரெக்னென்ட்டான விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சிசேரியன் செக்ஷன் நிறையா பேர் பண்ணுறாங்க இல்லையா, நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ ஓகே ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தே ஆர் டூயிங் தட், பட் ஆனால் நார்மல் வெஜைனல் டெலிவரி சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணியும் கொண்டு வரலாம், அது அதோட பங்களிப்பு அதிகமாக இருக்கு. யாராவது நமக்கிட்ட? ஆமாம் சார், நம்ம ஆன்லைன் செஷனில், இங்கே நேரில் வர முடியாதவங்களுக்கு கூட நம்ம ஆன்லைன் செஷனில் ஆன்லைனில் கூட நீங்கள் கன்சல்டேஷன் கொடுப்பீங்க? ஆமாம் சார். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊர்லனாலும் இருக்கலாம், பட் ஆனால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேடத்தோட நம்பர் கொடுக்குறேன். கன்சல்டேஷனும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. கேம்பிரிட்ஜ், வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நோ டவுட்ஸ் மேம், முந்திக்கி பண்ணலாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. எக்ஸசைஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, திஸ் இஸ் வெரி பேசிக் எக்ஸசைஸ், இது நாளை கண்டினியூ பண்ணுங்க, நாளை இருந்து இன்னொரு ப்ரொக்ரஷன் ஆகும் எக்ஸசைஸ் எல்லாமே. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸசைஸ். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க, பில்லிங் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தேங்க் யூ. இல்ல சரி, போயிட்டு வாங்க மேம். ஒருவேளை இருக்குமோ? எதுக்குன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சே நிறைய பண்ணியிருந்தாங்க, மலாக்கா படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, சொடக்கெல்லாம் போட்டு விட்டாங்க. மேபி ஒரு 2,000-3,000 பே பண்ணுற மாதிரி இருக்குமா? கடவுளே நீ இதாக காப்பாற்றணும்பா, எதுனாலும் பார்த்துக்கலாம், இனிமேல் ஒன்றும் பண்ணுறது இல்லை. கழுத்து வலி சரியாக போனால் போதும், வாங்க இப்போ போய் பில் பே பண்ணலாம். விடமாட்டேங்களே. ஓ மேடம், எதுவும் சைவர் போட மறந்துட்டீங்களா? இல்லை சார், ஃபீஸ் எவ்வளோ தான்? 250. 250 தானா? பரவாயில்ல, நான் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ தான் பழம்புனேன், 2,000 ரூபா கேட்பாங்களா, 3,000 ரூபா கேட்பாங்களா? பேசிக்காகவே நமக்கு வந்து 250 அந்த மாதிரி தான் சார்ஜஸ். 500 சேஞ்ச் பண்ணுவோம். டவுட்டு மேம், இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு முன்னாடி சக்தி ஃபிசியோ கேர் அண்ட் லேப்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே லேப் எங்கே மேம் இருக்குது? நம்ம அந்த ரூம் பார்த்தோம், இந்த ரூம் பார்த்தோம், இங்கே லேப் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இது எல்லாமே ஃபிசியோ செஷன், லேப் செஷன் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக அதை அசிஸ்ட்டு பண்ணுறாங்க இந்த பக்கம். ஷீஸ் எ மைக்ரோபயாலஜிஸ்ட், எனக்கு தெரியுறது அவங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும் லேப் பற்றி. அதை பற்றி ஏதாவது டவுட்னா நீங்கள் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி. சரி ஓகே மேம். ஐ ஹாவ் நெக்ஸ்ட் கேஸஸ் சார். ஸோ கேஸஸ் இருக்குது, நீங்கள் கிளம்புற லூஸ்ன்னு சொல்கிறீங்க இன்டெரக்டாக. ஓகே மேம், தேங்க் யூ. ஓகே மேம், நீங்கள் பேசிட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு கிளம்புறேன். சக்தி பிஸி, ஓகே, ட்ரஸ்டிங் சக்தி பிஸி. இனிமேல் என்ன அடிபட்டாலுமே, நான் ஒரு விக்கெட் கீப்பர் ட்ரெஸ் பண்ணேன், எனக்கு அடிக்கடி காயம் வரும். ஸோ எப்பயுமே வந்து நான் சக்தி பிஸி கேர்லேயே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். சரி மேம், நான் சிஸ்டரை போய் கன்சல்ட் பண்ணுறேன். அந்த
Welcome to Shakti Lab, sir. How can I help you? BP or sugar analysis, sir? இப்போதைக்கு எது இல்லை மேம். ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். இல்லை மேம், ஆல்ரெடி ஒரு செக்அப் முடிச்சு வந்தேன், கழுத்து வலினு வந்தேன். ஆக்சுவலாக ஃபிசியோதெரப்பி நிவேதன் நான் பார்த்துட்டு லேப் முன்னாடி போட்டுட்டு லேப் எங்களுக்குன்னு கேட்டேன். அடுத்த ரூம்ல சிஸ்டர் தான் பார்க்குறான்னு சொன்னாங்க. அதான் சரி ரைட்டு லேப் பார்த்தது இல்லையா, பார்க்குறோம் ரொம்ப ஆசைப்பட்டே தான் வந்தேன். இட்ஸ் பயோகெமிஸ்ட்ரி லேப் சார். பயோகெமிஸ்ட்ரி லேப் சார். ஸோ சுகர் அனாலிசிஸ் பிபி அனாலிசிஸ்ங்கிற பேசிக் கான்செப்ட்லேருந்து விட்டமின் மினரல் டெஸ்ட் வரைக்கும் எல்லா அசேஸும் நாங்கள் வந்து பண்ணுறோம். பயோகெமிஸ்ட்ரி லேப்னு சொல்லியிருந்தீங்க, ஆக்சுவலாக அது எலாபரேட்டாக சொன்னால் எந்த மாதிரி மேம்? சார் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி கிளினிக். ஸோ மேக்ஸிமம் ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. ஜீரியாட்ரிக் இன் த சென்ஸ் 35-55 இயர்ஸ் வரைக்கும் வரவங்க நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு பேசிக்கான சுகர் பிபி பற்றின நாலேஜ் இருக்காது. ப்ரைமரியாக ஒரு பயோகெமிஸ்ட்ரி செட்டப் பண்ணோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் சக்தி லேப்ஸோட ஸ்டாண்டர்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் தான். ஸோ சிவகாசி மக்களுக்கும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பற்றின ஒரு நாலேஜ் வேணுங்கிறதா எங்களோட விஷன் அண்ட் மிஷன். ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே பண்ண தேவையில்லை. மெயினாக ஒரு ஹியூமன் பாடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 35 வயசு மேலே இருந்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் பார்க்கணும் சார், ரத்த கொதிப்பு பார்க்கணும், சுகர் அனாலிசிஸ் பார்க்கணும். அதை தவிர்த்து எல்எஃப்டி ஆர்எஃப்டின்னு ரெண்டு இருக்குது. அப்படின்னா கல்லீரல் டெஸ்ட்டு, சிறுநீரக டெஸ்ட்டு பார்க்கணும் சார். ஸோ இது எல்லாமே வந்து மெட்டபாலிசம் சம்மந்தப்பட்ட எக்ஸாமினேஷன். ஸோ இதை பார்த்தாலே பேசிக்காக ஒரு மனுஷன் வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்களா இல்லையாங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். ஸோ பேக்கேஜஸாக கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து டெவலப்பிங் சிட்டி அஸ் ஐ டோல். ஸோ அதனால் அவங்களுக்கு எக்கனாமிக் பட்ஜெட்டாகவும் இருக்குது. ப்ரைமரியாக ப்ரீமியம் பேக்கேஜஸும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ப்ரீமியம் பேக்கேஜஸ் எடுக்கிறது நல்லது. பிகாஸ் லைக் நம்ம இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் கெமிக்கல் டாக்ஸிசிட்டி இருக்குங்கிறாங்க. சில பேர் உடம்பு ரீதியாக வந்து எனக்கு என்னென்னே தெரில வீக்கம் இருக்குது, என்னென்னே தெரில முட்டு வலி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து பேசிக் டெஸ்ட்டு பயோகெமிஸ்ட்ரி டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கனால ப்ரீமியம் பேக்கேஜ் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். பட் அஃபோர்டபுளாக பார்த்தீங்கன்னா சில்வர் பேக்கேஜஸே ஓகே, வெல் அண்ட் குட். அது வந்து வருஷத்துக்கு ஒருக்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். அது எங்கள் சக்தி லேபில் சிறப்பாக பண்ணித்தரோம், அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணித்தரோம், ப்ளஸ் டைமுக்கு டிஸ்பேச் பண்ணுறோம் நாங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேசிக் பேக்கேஜ் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நம்ம பண்ணி கொடுக்கணும் சொல்கிறீங்களா? உங்களோட மினிமம் காஸ்ட் வந்து எந்த ரேஞ்சிலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? 600-லேருந்தே பண்ணுறோம். 600-லேருந்து டெஸ்ட் எல்லாமே லேப் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக கழுத்து வலி நான் வந்தேன், தண்ணிக்கான் போன வந்தேன் வந்தேன், கழுத்து வலிக்கிட்டு வந்தேன். பட் ஆனால் இது உண்மைக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உண்மைக்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வருவாங்க. நம்ம சக்தி லேப்ல சில்வர், கோல்டு, பிளாட்டினம் பேக்கேஜ் மட்டும் இல்லாம காப்பர் பேக்கேஜும் 600 ரூபாய்க்கு ரொம்ப எக்கனாமிக்கா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா சுகர் அனலைசிஸ், லிபிட் ப்ரொஃபைல், பிபி, பிளட் குரூப்பிங், யூரின் அனலைசிஸ் சொல்லிட்டு ஆல் டெஸ்டிங் சர்வீசஸும் கொடுக்கறாங்க. அதே நேரத்துல டைமுக்கும் டிஸ்பேச் பண்றாங்க. உங்களால சக்தி லேப்ல டைரக்டா விசிட் பண்ண முடியலன்னா கூட ஹோமுக்கு வந்து கூட அவங்க சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல கூட ஷேர் பண்றாங்க. சக்தி லேப் சிவகாசியில எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரத்தனவிலாஸ் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலதான் இருக்கு. ரூபன் ஆட்டோமொபைல்ஸ்க்கு அடுத்த காம்ப்ளெக்ஸ்ல தான் கரெக்டா அமைஞ்சிருக்கு. இன்னும் அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா நந்தினி பேக்கரிக்கு அடுத்த ஆப்போசிட் சைட்ல தான் நம்ம சக்தி பிசியோ கேர் லேப் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மறக்காம விசிட் பண்ணுங்க. எனக்கு கழுத்து வலி நல்லாவே கியூர் ஆயிருக்கு. ஸோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. பை.